அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலினால் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் டிஷ், பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன், அதில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கணும். இதில் இப்போது வெது வெதுப்பான தண்ணி விடணும். விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவை இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன், அது எப்படி பண்ணணும்ட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸாக நம்ம எடுத்துட்டு இப்படியே உள்ளங்கையில் வச்சு இப்படியே நம்ம தேய்க்கணும். நீளமாக தேய்க்கிறனாலும் தேய்க்கலாம், சின்னதாக தேய்க்கிறனாலும் தேய்க்கலாம். இதை வந்து இப்படி தேய்ச்சிட்டு பாதியை அப்படி எடுத்துட்டு இப்படி தேய்ச்சிட்டு போட்டோம்னா சின்னதாகவும் இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், சீக்கிரமே வெந்துடும். அதனால் சின்ன சின்ன பீஸாக தான் நான் போடுவேன். இந்த மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை உருட்டுறதுக்கு நமக்கு டைம் ஆகும், அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா பால், கொழுக்கட்டைக்குள்ள பால் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே அந்த கொழுக்கட்டையை நம்ம உருட்டணும். இப்போ நான் அதுக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். பால் கொதிக்க கொதிக்க திக்காகும், அதனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம வந்து கொழுக்கட்டையெல்லாம் போடணும், இல்லைனா வந்து எல்லாமே கரைஞ்சி போயிடும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கலாம், கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போடணும், ஒரே இடத்துல போடாமல் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி போடணும். இப்போது எல்லாமே போட்டாச்சு, நல்லா வெந்து மேலே வரும். கரண்டியெல்லாம் போட்டு நம்ம கிளறக்கூடாது. கரண்டி வச்சு கிளறாமல் நம்ம இப்படி வேணால் சுற்றி விட்டுறலாம். கொழுக்கட்டையெல்லாம் வெந்து நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது இதில் வெல்லம் சேர்த்துக்கணும். நான் வந்து அச்சு வெல்லம், அஞ்சு அச்சு வெல்லம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேரட் சீவுறதில் சீவி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் மண்டை வெல்லம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், நான் இது தான் போடுறேன். இதை ஃபுல்லாக போட்டுக்கலாம். வெல்லத்தோட அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும், அதுக்காக வந்து நான் ஒரு ஸ்பூன் அரிசி மாவை எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். வச்சுட்டு பச்சை கற்பூரம் நல்லா நுணுக்கிட்டு அப்படியே சேர்த்துக்கணும். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அரை கப்பு நான் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வாசனையே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்கலாம். அருமையான டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்கிட்ட சொல்லுங்கள். ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.